நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சி முருங்கா சிப்ஸ் திரை விமர்சனம். இந்த படத்தை பற்றி திரை விமர்சனம். பாக்யராஜ் அவருடைய ஃபார்முலாவிலேயே இந்த படம் வந்திருக்கு. அவருடைய மகன் சாந்துனு பாக்யராஜ் தான் அர்ஜுனன் நாவலர் என்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அதுல்யா ரவின்றவங்க விஜயசாந்தி என்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. பாக்யராஜ் வந்து அவருடைய தாத்தாவா சுந்தரேஸ்வர நாவலராக நடிச்சிருக்காரு. ஊர்வசி லட்சுமின்ற கதாபாத்திரம் யோகி பாபு திருபலிய சரவணனாக நடிச்சிருக்காரு. வி சி ரவீந்திரன் உலகநாதன்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அப்புறம் மனோபாலா லிங்குசாமின்ற கதாபாத்திரம், மதுமிதா கீதான்ற கதாபாத்திரம் மனோபாலாவுக்கு ஜோடி நடிச்சிருக்காங்க. முனுஷ்காந்த் தாஸ் அவர் வட்டி கூடுறவராக அவர் கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. மயில்சாமி குயில்சாமின்ற இருவித தோற்றத்தில் அவர் சாமியார் நடிச்சிருக்காரு. அப்புறம் ராஜுங்கிற சக்தின்ற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறவர் வந்து ஸ்ரீஜர்ன்ற டேரக்ட் பண்ணியிருக்காரு. தயாரித்தவர் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் வி சி ரவீந்திரன். கோ ப்ரொடியூஸ்ட் ஃபர்ஸ்ட் மேன் ஃபிலிம்ஸ் சுப்ரமணியன் சரவணப்பிரியன் அவங்க தான் கோ ப்ரொடியூசராக இருக்காங்க. மியூசிக் வந்து தரண்குமார், டிஓபி வந்து ரமேஷ் சக்கரவர்த்தி, எடிட்டர் ஜோமின், ஆர்ட் டைரக்ஷன் நர்மதா வேணி, நடனம் ஷோபி லலிதா ஷோபி ராபர்ட், லிரிக்ஸ் வி சி ரவீந்தர், கு கார்த்திக் மாலி. இவ்வளவு பேர் இந்த படத்தில் பணியாற்றிருக்காங்க. இந்த படத்துக்கு பிஆர்ஓவா நிகில் முருகன் அவர்கள் பணியாற்றிருக்கிறார். இந்த படத்தோட அந்த முருங்கைக்காய் சிப்ஸ் என்பதே உங்களுக்கு தெரியும். அது என்ன எப்படிப்பட்ட ஒரு கதையாக இருக்கும்னு தெரியும். முந்தான முடிச்சில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சாந்தனோட அப்பாவே இதுக்கு முருங்கைக்காய் முக்கியத்துவம் கொடுத்து தான் முந்தான முடிச்சியாக எடுத்தார். அது அன்றைக்கி பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அதே ஃபார்முலாவில் முருங்கைக்காய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து முருங்கா சிப்ஸ்ன்ற பேர்லேயே ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதுலேயும் அவர் பாக்யராஜ் சாரோட சன்னியில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸ்ரீஜருங்கிற டேரக்டர் தான் டேரக்ஷன் பண்ணிருக்காரு. ரவீந்தர் லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அவர் தயாரிச்சிருக்காரு. இது ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி படமாக எடுக்கணுன்ற முயற்சியில் இறங்கி பண்ணியிருக்காங்க. என்ன இந்த படத்தோட கதைன்னா, அவர் சாந்தனுக்கு அந்த ஃபேமிலி சாந்தனோட ஃபேமிலி அதாவது பாக்யராஜோட குடும்பத்துக்கு என்னன்னா கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது. அந்த சொத்தை வந்து இப்போ கல்யாணம் பண்ணோம்னா அந்த சொத்து வெளியே போயிடும். அதனால் அவங்க கல்யாணம் யாருக்குமே பண்ணாமலே அப்படியே வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு ஃபேமிலி அது. அந்த அதனால் யாருக்குமே இப்போ கல்யாணம்லாம் நடத்த விடாத அளவுக்கு தரணும். அப்படி நடந்தாலும் அந்த உண்மையிலே அந்த முதலிரவு காட்சி வந்து நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பமே அதுக்கான முயற்சி பண்ணோம். அதில் பாக்யராஜ் தான் பேரனை கூப்பிட்டே சொல்லிவிடுவார், நீ பண்ணக்கூடாது அன்னைக்கு அந்த விஷயத்த நீ இது பண்ணிடக்கூடாது, பண்ணினா நம்ம இதெல்லாம் சொத்தெல்லாம் இதுவாகிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி விட்டுருவார். அதே மாதிரி இந்த சைடில் ஹீரோயின் சைட்லேயும் அதே அவங்க என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு நடக்கலைன்னா எப்பயுமே நமக்கு வாரிசு வராது குடும்பத்துக்கு. அப்படி தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வாரிசு வராமல் போச்சு, யாருக்குமே வாரிசு இல்லை. காரணம் அன்னைக்கு அந்த டைமில் அந்த சாந்தி மூட்டு நடக்கலைன்னா யாருக்குமே வாரிசு வராது. அதனால் அன்னைக்கு எப்படியாவது நடந்தோம்னு ஊர்வசி சொல்லி அனுப்புவாங்க ஹீரோயின்கிட்ட. தாத்தா வந்து பேரங்கிட்ட சொல்லி அனுப்பார். இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட் நைட்டில் முதலிரவு காட்சி அப்போ அவர் பெட்ரூமில் சந்திக்கிறாங்க. சந்தித்து இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் கதை. இதை அடிப்படையாக கொண்டு தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. கடைசி வரைக்கும் அந்த ஃபஸ்ட் நைட் நடக்க முடியாத அளவுக்கு என்னென்ன தடைகள்லாம் வருது, அவன் எவ்வளோ அந்த சாந்துனு வந்து எப்படி எவ்வளோ முயற்சி பண்ணுறாரு அது அடையக்கூடாதுன்னு, அதே மாதிரி ஹீரோயினை வந்து அதை அடையணும்னு எப்படி முயற்சி பண்ணுறாங்கன்றது தான் இந்த கதையோட போக்காக இருக்குது. ஃபுல் ஃபுல் காமெடி, பல இடங்களில் டபுள் மீனிங் டயலாக்லாம் இருக்குது. கதையே இதுதான், இதை மெயின் பண்ணி தான் முதலுறவுன்ற விஷயத்தை வச்சு தான் இந்த படமே பண்ணியிருக்காங்க. அதனால தான் முருங்கைக்காய் சிப்ஸ்னே பேர் வச்சுருக்காங்க. எல்லோரும் இதில் காமெடி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கதை இது. இந்த கதை முழுக்க அப்படி தான் போது, கடைசியில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, இவங்களுக்கு வாரிசு வந்ததா, அவங்க சொத்து என்னாச்சு, அநாத ஆசிரமத்துக்கு போச்சா இல்லை பேரனுக்கே வந்ததாங்கிறத கதை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.